வணக்கம் நண்பர்களே உங்கள் எம்எஸ் இன்றைக்கு தமிழகத்தில் புதிய அரசு தன்னுடைய பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காங்க இதில் கல்வித்துறைக்கு என்ன விதமான திட்டங்கள் எல்லாம் கொண்டுகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மிக மகிழ்ச்சியான செய்தி கல்வித்துறைக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் கல் தனி கல்விக் கொள்கை கொண்டுகிட்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்காக கல்வியாளர்கள் குழு ஒன்று அமைக்கப்படும் அப்படின்னும் உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க மாணவர்களுக்கு மிக மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா இந்த ஆண்டில் பத்து புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் தோற்றுவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உயர்கல்வி சேர்க்கை விகிதம் ஆல் இந்தியா லெவலில் இருபத்தேழு புள்ளி ஒன்று ஒரு சதவீதம் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு புள்ளி ஒன்று சதவீதம் இருக்குது இத் அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா பதினேழுக்கு ஒன்று அப்படிங்கிற விகிதத்தில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் தமிழகத்தை கல்வியில் முதல் மூன்று மாநிலங்களில் ஒன்றா கொண்டுக்கிட்டு வர்றதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டு வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு அடிப்படை கல்வி அறிவு கணித அறிவை மேம்படுத்த என்னும் எழுத்தும் அப்படிங்கிற இயக்கம் அறுபத்தாறு புள்ளி ஏழு கோடி செலவில் செய் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உயர்கல்வித்துறைக்கு கல்லூரிகள் சார்ந்த உயர்கல்வித்துறைக்கு ஐயாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கல்லூரிகளில் வேலை வாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய வகையில் பாடத்திட்டம் மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா ஆளில்லா விமானக் கழகம் அண்ணா பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எட்நூற்றி அறுபத்தைந்து பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளில் வந்து இருபது கோடியில் வந்து ஸ்மார்ட் வகுப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்வி நவீனமயமாக்கப்படுறதுக்கு முதல் வழிமுறை அப்படின்னு சொல்லலாம் பழனி தண்டாயுதமணி கோயில் மூலிமா ஒரு சித்த மருத்துவக் கல்லூரி உருவாக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க அது ம அது மட்டும் இல்லாமல் சித்தா பல்கலைக்கழகமும் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களோட கணிப்பொறி திறனை அதிகரிக்கிறதுக்காக நூற்றி பதினாலு புள்ளி ஒன்று எட்டு கோடியில் கணினி வகுப்பறைகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க விடுதிகளில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான செலவினங்களை இருமடங்காக உயர்த்தியிருக்கிறாங்க அவங்களுக்கு தரக்கூடிய உதவித்தொகையை அப்புறம் பள்ளிகளில் மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த கழிப்பறை குடிநீர் ஆய்வகங்கள் இதெல்லாம் வந்து சரியான முறையில் இயங்கிறதுக்கான உறுதி அளிக்கப்படும் செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆக மொத்தத்தில் இதில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் நல்ல விதமாக செயல்படுத்தப்பட்டால் ரொம்ப சந்தோஷம்தான் தமிழக பள்ளிக்கல்வித்துறை இப்போ ஒரு புத்துணர்ச்சியான கட்டத்தில் இருக்குது அரசு ப பள்ளிகள் அப்படின்னு தான் சொல்லணும் தனியார் பள்ளிகள்லேருந்து மாணவர்கள் நிறைய பேர் அரசு பள்ளிகளை நோக்கி வந்திருக்கிறாங்க எந்த சமயத்தில் அதனுடைய கட்டமைப்பை மேம்படுத்தும் இந்த பட்ஜெட் எந்த அளவுக்கு அதுக்கு உறுதுணையாக இருக்க போகுது அப்படிங்கிறது வரப்போகிற நாட்களில் தெரியும் இந்த அறிவிப்புகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திருப்போம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி